வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஜூலை மாதத்திற்கு பின்பாக ஏற்படக்கூடிய பலங்களை பற்றி பார்க்க போகிறோம். உறவுகள் எப்படி இருக்கும் மற்றும் வேலை தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷப ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டாம் வீடான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான். அதாவது தனகுடும்ப வாக்குஸ்தானங்க ரெண்டாம் வீடு. இந்த ரெண்டாம் வீட்டில் உங்கள் ராசிநாதனே இருப்பதனால கையில் பணத்தை இறுக்கி பிடிக்க தெரியும். இந்த மாதம் கையில் பண வரவு இந்த மாதம் வந்து சேரும், சரிங்களா? ரெண்டாவது, புதிதாக வண்டி வாகனம், டூ வீலர் மற்றும் ஆடம்பர பொருட்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோக பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் உங்களுடைய நான்காம் வீட்டு கதிபதியான, அதாவது சிம்மராசி கதிபதியான சூரிய பகவான் மூன்றில் புதனுடன் இணைந்திருக்கிறார். இது வந்து கல்வியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். மேலும் இந்த சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை தீர்த்து தரும். குறிப்பாக மாமன் வழி உறவுகளில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் போன்ற உறவுகளிடமிருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ அல்லது உதவிகளோ வந்து சேரும். சட்ட சிக்கல் சம்பந்தமான, சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், இவை தாயின் மூலமாகவோ அல்லது தாய் வழி உறவுகள் மூலமாக இருந்தால் ரிஷபராசியான உங்களுக்கு அது இந்த மாதத்தில் சரியாகும். மேலும் அவங்களாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் உண்டு. அத்தை அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவு இந்த மாதத்தில் வந்து சேரும். அவருடைய உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். காரணம், கடத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரவான் இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கிறதும் இந்த சுக்கரனே அத்தைக்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த ஜூலை மாதத்தில் அந்த உறவுகள் மூலம் அண்மை கிடைக்கும். அடுத்து ரிஷபத்திற்கு ஆறாம் வீடு துலாம். அந்த ஆறாம் வீட்டில் கேதுவான் வந்திருக்கிறார். அப்போ பூர்வீக சொத்துனாலையோ அல்லது பாட்டின்ற உறவுனாலேயோ உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் வரலாம், இல்லை அவங்களே எதிரியாக மாறலாம், மருத்துவ செலவு வரலாம், சரிங்களா? அல்லது மெடிக்கல் லைனில் யாராவது வீர தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது அவங்க உங்கள் உறவாகவும் நண்பர்களாகவும் இருந்தால் அவர்கள் மூலமாக சில கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அடுத்து உங்களுடைய ரிஷபத்திற்கு ஒன்பதாம் வீட்டு மகர ராசியில் சனி வாழ்ந்திருக்கிறாரு. தந்தையினுடைய உடல்நிலையில் சில நோய் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் தந்தையினுடைய கடின உழைப்பு, அவர் எங்கே பண்ணுவ அந்த உழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவியாக இருக்கும், சாதகமாக இருக்கும். தந்தையின் மூலமாக சொத்துக்கு சேர்த்து சொன்னால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேரும். தந்தையினுடைய உடல் உழைப்பு உங்களுக்கு இப்பொழுது உதவும். அடுத்து பதினொன்றில் குருபகான், ரிஷபத்திற்கு பதினொன்று மீன ராசி, அந்த பதினொன்றில் குருபகான் உட்காந்துருக்காரு, தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த ஒரு மாதத்தில் மூத்த சகோதர சகோதரி மூலமாக நன்மை இருக்குங்க, அவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்புக்குண்டான வாய்ப்பும் சொந்த தொழில் இருக்கும், மற்றும் அவர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். அதில் சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சுப நிச்சயம் நடக்கும். அடுத்து பனிரெண்டில் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கின்ற பொழுது பனிரெண்டில் விரயஸ்தானத்தில், அப்போது சகோதர சகோதரி வழிகளில் விரயங்கள் இருக்கும். அதாவது அவங்களுக்கு கல்யாணம் காட்சி ஒரு விசேஷங்கள் நடந்தாலும் விரயம் என்பது உங்களுக்கும் இருக்கும், அதுக்கான செலவுகளும் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும், சரிங்களா? சகோதர சகோதரிகள் பிரிவு என்பது ஏற்பட வாய்ப்புண்டு. ஒன்று சொத்துக்காக, இல்லை திருமணம் போன்ற விஷயம் நடந்து பிரிவீங்க, இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து அதனால் பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் நிலத்தை விற்பதற்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. மேலும் ஒரு சில பேர்த்துக்கு, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் போலீஸ் அல்லது வனத்துறை பாதுகாவலன் சம்பந்தமான வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே இந்த ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காலம் உங்களுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை எது என்பது புரிந்து கொண்டு அந்த வாய்ப்புக்கேற்ற முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. ஸோ வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்திற்கு பின்பாக. அதனால் முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள், வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பிறகு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.